இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சிஓ சம்மிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அட்டன் பண்ண போயிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்சிஓ சம்மிட் 2022 வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவமாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கிரைசிஸ் காலகட்டத்தில் இந்த 2019 ரஷ்யா உக்ரைன் வார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆயிலோட ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் உலகத்தோட பொருளாதார இது வந்து இதாகிட்டுருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த சம்மிட் வந்து நடக்குது. இதில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு அஜெண்டாவாக பார்க்கப்படுது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட புட்டினும் வந்து நேருக்கு நேராக வந்து மீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் ஆஃப் இருக்குது. இந்த இதில் இருக்க பார்த்திங்கன்னா வேரியஸான மெம்பர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கவுண்டர் பார்ட்ஸாக இருக்கக்கூடிய சைனாவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானும் இந்த சம்மிட்டில் வந்து கலந்துக்கிறாங்க. அது ஒரு முக்கியத்துவமாக இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் வந்து எஸ்சிஓ சம்மிட்டை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷனு, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நடந்துட்டுருக்க எஸ்சிஓ சம்மிட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பாக்கெட் வீடியோஸ். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டுவாக எஸ்சிஓ சம்மிட் அப்படிங்கிற இதோட அப்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் இருக்குது. இது வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, இந்த பார்த்திங்கன்னா இந்த யூரேஷியா அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல இதில் இருக்க இந்த யூரோப்பியும் அந்த இங்கே இருக்க இந்த அந்த ரஷ்யாவுக்கு கீழே இருக்க அந்த இதில் ஏஷியன் கான்டினென்ட்டும் அதோட பொருளாதாரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கு ட்ரேடு செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வலுப்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு சம்மிட் வந்து 2001 ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்மிட்டில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 8 வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் மெம்பர்ஸாக இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனன் மெம்பர்ஸாக இருக்காங்க. அதில் வந்து யார் யாருன்னு பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பு சைனா, இந்தியா, ஈரான், கஸகிஸ்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 7 நாடுகள் பார்த்திங்கன்னா இந்த சம்மிட்டில் வந்து ஒரு நிரந்தர மெம்பர்ஸாக இருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்சர்வர்ஸ்ன்னு இருக்காங்க. அப்சர்வர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்சர்வர்ஸாக யார் இருக்காங்கன்னா ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், மங்கோலியா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைலாக் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் வந்து அர்மேனியா, அசர்பைஜான், கம்போடியா, எஜிப்த், நேபாள், கொட்டார், ஸ்ரீலங்கா, டர்க்கி அப்படிங்கிற இந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா டைலாக் பார்ட்னர் இந்த இதில் வந்து இந்த எஸ்சிஓ சம்மிட்டோட மெம்பர்ஷிப்லேருந்து இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து கெஸ்ட் அட்டண்டன்ஸாக ஏஷியன், சிஏஎஸ், டமனிசன், யூஎன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து கெஸ்ட் லிஸ்ட்டில் அட்டண்டன்ஸ் அட்டண்டீஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்குது. இதோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து எஸ்சிஓ சம்மிட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன வச்சிருக்காங்கன்னா இந்த ரஷ்யனும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைனீஸோட அந்த மேண்ட்ரின் லாங்குவேஜ் இருக்குல்ல அந்த சைனீஸ், அதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சிருக்காங்க. இந்த சம்மிட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நடந்துகிட்ருக்க இந்த யூஜ் இதில் பார்த்திங்கன்னா சமர்காண்ட் அப்படிங்கிற ஒரு உஸ்பெகிஸ்தானில் ஒரு நாடு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடோட கல்ச்சுரல் ஐடென்டிட்டியாக பார்க்கப்படுது. அந்த நாட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நடக்குது. இதில் பார்த்திங்கன்னா வேரியஸான தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. அதில் வந்து ஒரு மிக முக்கியமான இதுவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த மோடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புட்டின் மீட், இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப மிக முக்கியமாக வந்து பார்க்கப்படுது உலக நாடுகளில் சம்மந்தப்பட்டு. ஏன்னா வந்து இந்தியா வந்து இந்த சமயத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் வார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைனா தைவான் டென்ஷன் அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து இந்தியா வந்து கலந்துக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ஸ்பெகுலேஷனாக பண்ணுறாங்க. ஒரு வேளை வந்து இந்த ஜி ஜின்பிங்கும் மோடியும் பார்த்திங்கன்னா மீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து எந்த ஒரு அஃபிஷியலான மீட்டும் இந்த வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் செய்யப்படலை. இந்தியாவோட இது பார்த்திங்கன்னா இந்தியாவோட பைலேட்டர் மீட் வந்து இந்தியா ரஷ்யா இருக்குது, இந்தியா ஈரான் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா அந்த உஸ்பெகிஸ்தானோட பிரசிடெண்ட் கூட பார்த்திங்கன்னா அந்த வந்து இந்த மூணு நாட்டு பிரசிடெண்ட்டோட பார்த்திங்கன்னா நம்ம இந்த எஸ்சிஓ சம்மிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீட் பண்ணிப்போம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான மீட்டாக இதில் எது பார்க்கப்படுதுன்னா இந்த இந்தியா ரஷ்யா மீட். இந்த இந்தியா ரஷ்யா மீட்டில் வந்து என்னென்ன பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய கேள்விகளாக இருக்குது. அது வந்து என்னென்ன பற்றி பேச போகிறாங்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து என்ன கெஸ் பண்ணுறாங்கன்னா மெயின் முழுக்க பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெட்டஜிக்கான அந்த எனர்ஜியும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பொலிட்டிக்கலான ஸ்டெபிலிட்டி ஏஷியாவில் வந்து எப்படி இருக்கும் அது வந்து பார்க்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரேடு செக்யூரிட்டி இது ரெண்டு தான் பார்த்திங்கன்னா மெயின் பாயிண்ட் இஃபோ இருக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஏன்னா வந்து ரஷ்யா உக்ரைன் வார்லேருந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யாவோட ஆயில் வந்து வெஸ்ட்டோட சாங்ஷனை மீறியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து அதிகமான ரஷ்யாவோட அந்த டிஸ்கவுண்ட் ஆயிலை பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த உறவுக்கு வந்து மிகவும் வந்து பலப்படுத்தக்கூடிய உருவாக இருக்கும் இந்தியா ரஷ்யாவில் அப்படிங்கிறது. இந்தியா ரஷ்யாவை பொறுத்தவரை மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டினும் பார்த்திங்கன்னா ஜி ஜின்பிங் சைனாவோட பிரசிடென்ட்டு ஜி ஜின்பிங்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இது பண்ணி பேசியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த பெஸ்ட்டை பற்றின அந்த இதுவும் அதே பார்த்திங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார் இன்வேஷன் இருக்குல்ல அதை பற்றி பேசியிருந்தாங்க. அதே மாதிரி வச்சிங்கன்னா சைனா வந்து இந்த முழுக்க வந்து ரஷ்யாவோட ஸ்டாண்டை வந்து எடுத்துருக்கிறதா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நேற்று வந்து அந்த இந்த ரெண்டு நாள் தடைகளும் பேசி வந்து முடித்தாங்க அப்படிங்கிறது.
இதுதான் பார்த்திங்கன்னா எஸ்சிஓ சம்மிட் 2022 அப்படிங்கிறது. இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்க டைமில் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து இந்த நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பேச போகிறாங்க எஸ்சிஓ சம்மிட்டில். அந்த பைலேட்டர் வந்து இன்றைக்கி தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெளிவரக்கூடிய நியூஸாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் எஸ்சிஓ மீட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான விஷயமாக இருக்குது. இப்போதைக்கு நடந்துகிட்ருக்க டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா எஸ்சிஓ சம்மிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டெவலப்மெண்ட் வந்து இவ்வளோ தான் வந்து நடந்துகிட்ருக்கு. எஸ்சிஓ சம்மிட்டோட முக்கியமான ஒரு மெயினான அஜெண்டா என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடு, இது இந்த யுரேஷியன் கான்டினென்ட் சொல்ல சொன்னதில் அந்த எட்டு மெம்பர் இருக்காங்களா, அந்த எட்டு மெம்பரு அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட், அதுக்கப்புறமா அந்த எக்கனாமிக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டி, இதில் பார்த்திங்கன்னா யாருமே வந்து வெளிநாட்டினர் வந்து தலை வந்து இடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கப்படுது. அதனால தான் வந்து இந்த சம்மிட் வந்து அடிக்கடி வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது. போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விர்ச்சுவலாக தான் நடந்தது. இந்த வாட்டி தான் பார்த்திங்கன்னா முழுக்க எல்லா தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா எஸ்சிஓ சம்மிட் 2022 அப்படிங்கிறது. எஸ்சிஓ சம்மிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்ட்லேயே பார்த்திங்கன்னா 4 quarters கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 40% ஆஃப் இந்த எக்கனாமிக்கல் க்ரோத்லாம் பார்த்திங்கன்னா அந்த எக்கனாமிக் இதெல்லாம் ஜிடிபியோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த எஸ்சிஓ சம்மிட்டில் இருக்க கண்ட்ரியோட அந்த ஜிடிபியோட வந்து இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கப்படுது. இதனால தான் பார்த்திங்கன்னா வேரியஸாக நாடுகளில் இந்த வெஸ்ட்டு அமெரிக்கானா பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து உற்று நோக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயமா இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த முக்கியமான மீட்டிங்காக இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் பிரசிடெண்ட்டும் ரஷ்யன் பிரசிடெண்ட்டும் மீட் பண்ணிக்கிறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்தியன் பிரசிடெண்ட் பிஎம் மோடியும் அதுக்கு அதே பார்த்திங்கன்னா விளாடிமிர் புட்டின் இந்த ரெண்டு மீட்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிங்கிறது. இப்போ தான் இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா அந்த எஸ்சிஓ மீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இது வந்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பக்கெட் வீடியோஸோடு நினைஞ்சிருங்க. இந்த சைடு வந்து பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.